வணக்கம். இன்று ஜனவரி 24, 2019 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் சிவகங்கை மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். மானாமதுரை தொகுதி இடைத்தேர்தலில் மாரியப்பன் கென்னடியை அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று டிடிவி தினகரன் எம்எல்ஏ பேசியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் மறியலில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கப்படுவதால் தூய்மை காவலர்கள் குப்பை சேகரிக்கும் பணியை மட்டுமே மேற்கொள்கின்றனர். இதனால் சாலை ஓரங்களில் குப்பைகள் தேங்கி வருகின்றது. கஜா புயலால் சிவகங்கை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கஜா புயலால் நவம்பர் மாதத்தில் 165.94 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் வடகிழக்கு பருவமழை 50% விட கூடுதலாக உள்ளது. ஆனால் டிசம்பரில் தொடர்ந்து மழை இல்லாததால் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டால் வறட்சியாக அறிவிக்க வாய்ப்பு உள்ளது என்று தெரிய வருகிறது. விளையாட்டுத் துறையில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்று தற்போது நலிந்த நிலையில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஓய்வூதிய உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே செவ்வாய்க்கிழமை இரவு வீட்டின் பூட்டை உடைத்து 5 பவுன் தங்க நகைகளை தேடிச் சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே புதன்கிழமை சரக்கு வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25 பேர் காயமடைந்துள்ளார்கள். காரைக்குடியில் வரும் பிப்ரவரி 3 கல்லூரி மாணவர்களுக்கான கம்பராமாயணம் பேச்சு போட்டி மற்றும் திருக்குறள் போட்டி நடைபெறவுள்ளது. காரைக்குடி மேமே வீதி சிபிஎன் சந்து பகுதியை கடைக்காரர்கள் சிறுநீர் கழிப்பிடமாக மாற்றி வருவதால் கடும் துர்நாற்றம் ஏற்பட்டு வருவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. இத்துடன் சிவகங்கை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றது. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchennews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இன்றைய விரைவு செய்திகளை காணலாம். தமிழக முதல்வரின் மாவட்டமான சேலத்தில் ஜாக்டோ ஜியோ போராட்டம் வலுப்பெற்றுள்ளது. சேலம் கலெக்டர் அலுவலகத்தின் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பேருந்துகளை மறித்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக விபத்துகள் நடக்கும் 96 பகுதிகளை அடையாளம் கண்டு அறிவித்துள்ளது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாநில அளவில் செயல்படுத்தப்பட்டு வரும் தீர்ப்பாயங்களில் வழங்கப்படும் தீர்ப்பை குறித்து திருப்தி இல்லை என்றால் அது குறித்து மேல்முறையீடு செய்வதற்காக தேசிய ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் வியாபாரிகள் 2 டன் பிளாஸ்டிக் பொருட்களை ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் அரசு நிதி உதவி பள்ளியில் ஆசிரியையை கேலி செய்து டிக்டாக் வீடியோ வெளியிட்டு +2 மாணவர்கள் 6 பேரை இடைநீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். பாக்கம்பாளையம் கிராமத்தில் நடந்த காலை விடும் விழாவில் மாடுகள் முட்டியதில் வேடிக்கை பார்க்க வந்த 32 பேர் காயமடைந்தனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி வருகிற 26ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 430 கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது என்று தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் அறிவித்துள்ளது. சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பயனடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தில் பணிபுரிவோரின் கல்வி தகுதி குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் நேற்று துவங்கியது. இதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 5,000-க்கும் அதிகமான முதலீட்டாளர்கள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாடு மூலம் 2 லட்சம் கோடி என்ற இலக்கையும் தாண்டி முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார்.
தமிழகத்தில் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 8 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியின் பங்கேற்பாளர்கள் பார்வையாளர்களுக்கு பொது காப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர்கள் வேலைநிறுத்தத்தால் மூடப்பட்ட அரசு பள்ளிக்கூடத்தை திறக்க கோரி 8ஆம் வகுப்பு மாணவன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைக்கு செல்லும் பெண்கள் மானிய விலை ஸ்கூட்டருக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு வரும் ஜனவரி 25ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல் அறுவடை எந்திரங்களின் வாடகை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டை விட ரூபாய் 700 வரை கூடுதலாக வசூலிப்பதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வரும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நேற்று மதுரை உட்பட 4 இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் 11 இடங்களில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 2989 பேரை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நிகழப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை பாகிஸ்தான் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. டெல்லியில் தொடர்ந்து வரும் கடும் பனிமூட்டம் காரணமாக 11 ரயில்கள் தாமதமாக வருவதால் மக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். வட மாநிலங்களில் கடும் பனி நிலவி வருகிறது. விடியற்காலை நேரங்களில் பனிமூட்டம் அதிக அளவில் நிலவி வருவதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து கத்தாரில் தலிபான் பயங்கரவாத அமைப்பின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியது. இந்தோனேஷியாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1000க்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய பளுதூக்கல் வீராங்கனை சஞ்சிதா சானு மீதான தற்காலிக இடைநீக்கம் ரத்து செய்யப்படுவதாக சர்வதேச பளுதூக்கல் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்திற்கு எதிரான கடைசி 2 ஒருநாள் கிரிக்கெட் மற்றும் டி20 தொடரில் விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இன்று தங்கம் கிராமிற்கு 3093ஆகவும் வெள்ளி கிராமிற்கு 42.30ஆகவும் விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 73.99ஆகவும் டீசல் லிட்டருக்கு 69.62ஆகவும் விற்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.